குருவாயூரப்பர் எவ்வாறு வந்து தோன்றினார் அப்படிங்கிற அந்த ஒரு லீலை ரொம்ப விலாவரியாக நாரத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3-4 மணி நேரம் ட்ராவல் தான் குருவாயூரப்பன் குருவாயூருடைய இருப்பிடம். இப்போ குருவாயூரப்பனுடைய இந்த தோன்றிய இந்த லீலை வந்து ரொம்ப அபாரமான ஒரு லீலை. இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே நாரத புராணத்தில் இந்த ஸ்டோரி வந்து விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை பார்க்கலாம். என்ன அப்படின்னா பரீட்சித் மகாராஜாவுடைய மகன் ஜனமேஜயன் வந்து சந்தியா வந்தனத்தில் வந்து ஜனமேஜயனை பற்றி வரும். அவசர்ப சர்ப பத்ரந்தே தூரம் கச்சு மகாயச்ச ஜனமேஜயஸ்து யஜ்ஞாந்தே அஸ்தீக வச்சனம் ஸ்மரன் அப்படின்னு சொல்லி ஜனமேஜயனை பற்றி சந்தியாவதனத்தில் வரும். ஸோ இந்த ஜனமேஜயன் யார் அப்படின்னா பரீட்சித் மகாராஜாவுடைய மகன். ஸோ இந்த பரீட்சித் மகாராஜா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. பரீட்சித் மகாராஜா வந்து தக்ஷகா, அதாவது இந்த சுருங்கி சுங்கிங்கிற அந்த பால யோகி, அவருடைய சாபம். இந்த சாபத்தினால பரீட்சித் மகாராஜா வந்து 7 நாள் கழித்து பாம்பு கடித்து இறந்து போகணுங்கிற அந்த சாபம். பட் பரீட்சித் மகாராஜா வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து நேரடியாக ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமிகிட்டிருந்து கிருஷ்ணருடைய அற்புதமான லீலைகள், கிருஷ்ணாவுடைய தெய்வீக குணாதிசயங்கள், அவருடைய கவர்ச்சிகரமான அழகு, இதை பற்றி வந்து அவர் வந்து கேட்குறார் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமிகிட்டிருந்து. ஸோ பரீட்சித் மகாராஜா கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை வந்து அப்படி முழு கவனத்தோடு வேறு எதையும் வந்து கருத்தில் மனசு வைக்காமல் அப்படி பூரணமாக அதிலேயே ஆழ்ந்து கிருஷ்ணருடைய புகழ் லீலைகளை கேட்டதுனால பரீட்சித் மகாராஜா 7 நாள் கழித்து வந்து தக்ஷகா பாம்பு வந்து கொத்துறது. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது காண்டத்தில் இதெல்லாம் வருது. இந்த தக்ஷகா பாம்பு வந்து அங்கே கொத்துறதுக்கோசரம் பரீட்சித் மகாராஜா அவர் கடிக்கிறதுக்கு வரும்பொழுது அங்கே வந்து கஷ்யப முனிவர் இருக்கார். இந்த கஷ்யப முனிவர் எப்படின்னா இறந்து போனவரை வந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய சஞ்சீவினி மந்திரத்தை தெரிஞ்சு வைத்திருப்பவரம்மா கஷ்யப முனிவர். ஸோ அதனால இங்கே தக்ஷகா பாம்பு பார்க்குறாங்க. தக்ஷகா பாம்பு வந்து ஓகே, இந்த கஷ்யப முனிவர் இங்கே இருக்கக்கூடாது, கஷ்யப முனிவர் இருந்தால் நாம் பரீட்சித் மகாராஜாவை வந்து கடித்து அவரை இறந்து போகிற மாதிரி பண்ணாலும் கூட இந்த கஷ்யப முனிவர் திரும்ப உயிர் கொடுத்துருவார், அதனால இவரை இங்கேருந்து கிளப்பணும்னு சொல்லி தக்ஷகா பாம்பு வந்து என்ன பண்ணுறது, கஷ்யப முனிவருக்கு நிறைய ஜுவல்ஸ் வந்து கிஃப்ட்ஸை கொடுக்குறது. ஏகப்பட்ட ஜுவல்ஸ் வந்து கிஃப்ட்ஸை கொடுத்து கஷ்யப முனிவரை அங்கேருந்து கிளப்பிடுறார். அதுக்கப்புறம் தக்ஷகா பாம்பு வந்து பரீட்சித் மகாராஜாவை கடிக்கிறது. பரீட்சித் மகாராஜா ஆனால் ஸ்ரீமத் பாகவத் சொன்ன பிரகாரம் பரீட்சித் மகாராஜா தக்ஷகா பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து கௌரவ பிருந்தாவனம் போயிடுறார். அவருடைய வெறும் இறந்து போன உடலை தான் வந்து இந்த தக்ஷகா பாம்பு வந்து கொத்துற மாதிரியே பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி விளக்கம் எழுதியிருக்கார். ஸோ இவ்வாறாக பரீட்சித் மகாராஜா வந்து இறந்து போயிடுறார். ஸோ ஜனமேஜயன் வந்து பரீட்சித் மகாராஜாவுடைய மகன்.
அவருக்கு பயங்கர கோபம் வருது. என்னுடைய அப்பா வந்து பரீட்சித் மகாராஜா, உலகத்துக்கே பேரரசர், அவர் வந்து எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு தர்மவான் பிளஸ் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர், யாருக்கும் ரொம்ப தர்மம் ரொம்ப தர்மம் பிரகாரம் அவர் வந்து ராஜ்யத்தை ஆட்சி புரிஞ்சவர், அப்படிப்பட்டவருக்கு ஏன் இந்த மாதிரியை வந்து பாம்பு கடித்து அவர் வந்து அகால மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஜனமேஜயனுக்கு பயங்கர கோபம். எங்கள் அப்பா இந்த மாதிரி அகாலமான மரணம் அடைஞ்சிட்டாரே இது பாம்பு கடிக்குதுன்னு சொல்லி ஜனமேஜயன் என்ன பண்ணுறாரு, இந்த கோபத்தில் அவசர்ப சர்ப பத்திரம் டே அப்படிதான் வந்து பந்தியாவந்தனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தூரம் கச்ச மகாயச்ச ஜனமேஜயச யஜ்ஞாந்தே அஸ்தீக வச்சனம் ஸ்மரண். அவர் உடனே என்ன பண்ணுறார், ஜனமே ஜெயஸ் யஜ்ஞாந்தே, ஒரு யஜ்ஞம் பண்ணுறார் ஜனமே ஜெயன். என்ன யஜ்ஞம், சர்ப்பயாகம் பண்ணுறார். இந்த சர்ப்பயாகம் எப்படின்னா, அவர் வந்து இந்த ஜனமே ஜெயன் வந்து தீர்மானம் பண்ணுறார், என்னுடைய அப்பா வந்து தக்ஷகா பாம்பு கடித்து தான் இறந்து போனார், அதனால் இந்த பாம்புனுடைய இனமே இருக்கக்கூடாது, எல்லா பாம்பையும் வந்து இந்த சர்ப்ப யாகத்தில் விழ வைத்து எல்லா பாம்புகளும் எரிஞ்சு இறந்து போகணும், பாம்புனுடைய இனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணுறார் ஜனமேஜயன். அண்ட் அந்த மாதிரிய கைதேர்ந்த ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து இந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த யாகத்தில் வந்து இந்த ரிஷிகள் வந்து இந்த பாம்புனுடைய ஒரு குறிப்பிட்ட பெயரை சொன்னால் அந்த பாம்பு எங்கே இருந்தாலும் சரி உடனே அங்கிருந்து கீழே விழணும், நேராக அந்த ஃபயரில் வந்து விழும். இந்த யாகத்தில் யாகத்தீல வந்து விழுந்து இது எரிஞ்சு போயிடும். இப்படி ஒவ்வொரு டைம் வந்து இந்த ரிஷிகள் வந்து ஒவ்வொரு பாம்புனுடைய பேரை வந்து கூப்பிடுறாங்க. ஆயிரக்கணக்கில் பாம்பு வந்து ரொம்ப கதறி அழுதுட்டு வருமாம்மா, ஏன்னா அது இறக்கக்கூடிய நேரம் இல்லையா. ஸோ எல்லா பாம்புகளும் அழுதுட்டு அந்தந்த உலகத்திலிருந்து அது கீழே விழறது, அந்த யாகத்தீல விழுந்து இந்த ஆயிரக்கணக்கில் பாம்பு வந்து இறந்து போயிடுது. இப்படி ஜனமேஜயன் இந்த யாகம் செஞ்சுட்டு இருக்கார். கடைசியில் தக்ஷகாவுடைய பேரை கூப்பிடுறாங்க ரிஷிகள். தக்ஷகா பாம்பு வந்து பயந்துட்டு அது என்ன பண்ணுறதுன்னா, தக்ஷகா பாம்பு வந்து சொர்க்க லோகத்தில் இந்திரனுடைய சிம்மாசனம், இந்திரனுடைய சிம்மாசனத்தினுடைய அந்த சிம்மாசனத்துடைய கால், அந்த காலை வந்து தக்ஷகா பாம்பு வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தக்ஷகா பாம்புக்கு பயம், ஏன்னா நான் தானே இந்த பரீட்சித் மகாராஜாவை கடித்து நான் சாகடித்தேன் அப்படின்னு சொல்லி என்னைய கட்டாயம் வந்து இந்த ஃபயர்ல விழ வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தக்ஷகா பாம்புக்கு நல்லாவே தெரியும், பயந்தடிச்சு அது இந்திரனுடைய சிம்மாசனத்துடைய காலை வந்து அப்படி அணைச்சிட்டு இருக்காங்க. இப்படி தக்ஷகா பாம்பு வந்து இப்படி இருக்கும்பொழுது கரெக்டா ரிஷிகள் வந்து தக்ஷகாவோட பேரை கூப்பிடுறாங்க. ஸோ தக்ஷகா வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு இந்த இந்திரனுடைய சிம்மாசனத்தினுடைய காலை. தென் இவங்களுடைய ரிஷிகளுடைய மந்திரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங், தென் இந்திரனுடைய சிம்மாசனமே அப்படியே அங்கிருந்து வருதாமா, அதில் இந்திரன் உட்காந்துட்டு இருக்கார். தக்ஷகா பாம்பும் வந்து சிம்மாசனத்தில் காலில் ஓ அப்படி சுற்றின்னு இருக்கு. ஸோ இந்திரன் பார்க்குறார், வாட் இஸ் திஸ், இது வந்து நமக்கே டேஞ்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்திரன் ஜம்ப் பண்ணி வெளியில் வர்றார். அப்படி தக்ஷகா பாம்பு வந்து சிம்மாசனத்தோடு அங்கிருந்து கீழே விழறது, ஃபயரை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த யாகத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிஷி, இந்த ஒரு ரிஷி வந்து ஆஸ்டிகா ரிஷின்னு பேரு. இந்த யாகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆஸ்டிகா ரிஷி வந்து அவர் கெஸ்டா வந்திருக்கார். அவர் உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய மந்திர சக்தியினால தக்ஷகா பாம்பை வந்து அங்கே கீழே விழாமல் அப்படி தடுக்கிறார். அம்மா ஜனமேஜயனுக்கு புரியல, இது ஏன் தக்ஷகா பாம்பு வரமாட்டேங்குது, தக்ஷகா பாம்பு தானே வந்து
இறந்து போகணும்னு சொல்லி இப்போ இந்த சர்வ யாகத்தை செய்கிறார் ஜனமேஜயன். தக்ஷகா பாம்பு ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்ப இந்த ஆஷ்டிக ரிஷி வந்து ஜனமேஜயன்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இவர் ஆஸ்திக ரிஷி வந்து இங்க அதிதியா வந்திருக்கார் இந்த யாகத்துல. ஸோ ஆஸ்திக ரிஷி என்ன கேட்கிறாருன்னா, இந்த தக்ஷகா பாம்பை வந்து விட்டுருங்க, பாவம் ஏன் இதை நீங்க இவர் கொள்றீங்க, இதோடு நீங்க இந்த சர்ப யாகத்தை நீங்க நிறுத்தணும், ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கில் பாம்புகள் இறந்து போயிடுச்சு, இந்த யாகத்தை நீங்க நிறுத்தணும்னு சொல்லி இந்த ஆஸ்திக ரிஷி வந்து வேண்டிக்கிறார் ஜனமேஜயன்ட்ட. ஸோ ஜனமேஜயனால வேற வழி இல்லாம, ஆக்சுவலி அவருக்கு வந்து எங்க அப்பா வந்து பாம்பு கடித்து தான் இறந்து போனார், எல்லா பாம்புகளும் இறந்து போகணும்னு சொல்லி அவர் வந்து அதே குறிக்கோளோட யாகம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப நடுவில் இந்த ஆஸ்திக ரிஷி இந்த மாதிரி சொல்றாரு, யாகத்தை நிறுத்துங்க, இந்த தக்ஷகா பாம்பை விட்டுருங்க அப்படின்னு. கடைசியில வேதவியாசர் வந்து சொல்றாராம்மா, வேதவியாசர் வந்து இந்த சர்ப யாகத்தினை நிறுத்தணும் போரும், இதனால ஏகப்பட்ட அப்பாவியான பாம்புகள்லாம் இறந்து போறதுன்னு சொல்லி வேதவியாசர் வந்து இவருக்கு ஆணையிட்ட உடனே ஃபைனலி ஜனமேஜயன் வந்து சர்ப யாகத்தை நிறுத்துறார். சர்ப யாகத்தை நிறுத்துறார், தக்ஷகா பாம்பு வந்து பாதுகாக்கப்படுறது, இறந்து போகாம அது பாதுகாக்கப்படுறது. ஸோ இந்த சர்ப யாகத்தை நிறுத்தின உடனே ஜனமேஜயன் வந்து இந்த யாகத்துல மந்திரங்கள் எல்லாம் ஓதின அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்றாரு. ஃபைனலி இந்த சர்ப யாகம் நிறுத்தப்படுறது. ஆனால் என்ன ஒரு பாயிண்ட்னா, இந்த ஜனமேஜயன் வந்து இந்த யாகத்தை சர்ப யாகத்தை செஞ்சதுனால ஆயிரக்கணக்கில் பாம்புகள் வந்து இறந்து போனதுனால, அப்பாவியான பாம்புகள்லாம் இறந்து போனதுனால அந்த பாம்புகளுடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே வந்து உங்க வேதனையில துடிக்கிறாங்க. அந்த பாம்பினுடைய மனைவிகள் அந்த குழந்தைகளை வந்து எல்லாருமே வந்து ஜனமேஜயன் மேல சாபம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து வாடுறாங்க, தன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லாம இந்த மனைவி பாம்புகள் எல்லாம் வந்து வாடுறது. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஜனமேஜயனுக்கு சாபம் கொடுத்ததுனால ஜனமேஜயன் வந்து, இது நாரத புராணத்துல இந்த கதை வருது, ஜனமேஜயன் வந்து இந்த சாபத்தை பெறுகின்றார், அந்த கர்ம வினையை பெறுறார். என்ன அப்படின்னா, ஜனமேஜயனுக்கு வந்து கரெக்டா வெட்டிங் டே அன்னைக்கு அவருக்கு வந்து பயங்கரமான மோசமான குஷ்டம் விரதம், குஷ்டரோகம், உடம்பு முழுவதும் குஷ்டரோகம். இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நாம் வந்து பாவச்செயலை செய்யும் பொழுது அதனுடைய கர்ம வினை வந்து ரொம்ப ஹெவி, வெரி ஹெவி. நாம் ஆக்சுவலி நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் எரிஞ்சு போகணும் அப்படின்னா, நாம் வந்து பிரம்மா வந்து பிரம்ம சம்ஹிதையில பாடுற மாதிரிய கர்மாணி நிர்தகதி ஹிந்து சபக்தி பாஜம் பக்தி. ஸோ தூய பக்தியை வந்து நம்ம தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்பொழுதுமே. சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம், இந்த தூய பக்தியை தீவிரமாக எப்பொழுதுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளுடைய கர்மாணி நிர்தகது கிந்துஜ பக்தி பாகம், நம்மளுடைய கர்ம வினையெல்லாம் வந்து எரிஞ்சு போயிருமாவும் பக்தியினுடைய பலத்தினால அப்படிங்கிறது பிரம்மா படுறார். நம்ம அந்த அளவுக்கு தீவிர பக்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நாம் கோடிக்கணக்கான ஜென்மமா எத்தனையோ பாவ செயல்கள் செஞ்சிருக்கோம், அந்த பாவ வினைகள்லாம் வந்து அனுபவிக்காத பாவ வினைகள் நம்மளுடைய சஞ்சித கர்மான்னு சொல்லுவோம், அந்த சஞ்சித கர்மாவில் வந்து அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. அது உரிய வேலையில நம்மளுக்கு கர்ம வினையாக தண்டனையாக நம்மளுக்கு வரும். நம்மளுடைய பக்தி வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, நம்மளுடைய பக்தி தீவிரமா இல்லை அப்படின்னா, இந்த கர்ம வினை வந்து நமக்கு உரிய நேரத்தை தண்டனையாக நமக்கு வந்து நிற்கும், அதை தடுக்க முடியாது. அதனால தீர்வு என்ன அப்படின்னா, பக்தர்களுக்கு என்ன தீர்வுனா, மேலும் மேலும் தீவிரமாக எப்பொழுதுமே ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதன் மூலமாக இந்த கர்ம வினையெல்லாம் எரிஞ்சு போகும். ஸோ இது ஜனமேஜயன் கூட இந்த லா ஆஃப் நேச்சர்,
கர்ம வினைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங், வெரி ஹெவி. நம்ம அதை ஈஸியாக நம்ம தாண்டிட்டோம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய பக்தி வந்து அவ்வளவு தீவிரமாக இன்னும் அமையவில்லை. நம்மளுடைய வந்து எப்படி இருக்கணும், ஏன்னா ஷின்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷ்ணசக 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 அப்படின்னா இடைவிடாமல் எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும், கிருஷ்ணருடைய நினைவிலேயே இருக்கணும். இது எப்பொழுதுமே பண்ணணுமாமா அப்படிதான் கொஞ்சம் தேவி சொல்றாங்க. அவ்வளவு தேவையா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஏன் இது வந்து அபீக்ஷ்ணசக அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்திருக்காங்க கொஞ்சம் தேவி, இது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் பண்ணணும், கிருஷ்ணரை நினைக்கணும், கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுடைய பொய் அகங்காரத்தில் பதிந்து இருக்கக்கூடிய அந்த வாசனா வந்து கோடிக்கணக்கான ஜென்மங்களாக நாம் புலனின்ப செயல்களை ஈடுபட்டதுனால அதனுடைய அச்சு வந்து வாசனாவாக நம்முடைய பொய் அகங்காரத்தில் வந்து மண்டி கிடக்கிறதாம். அதனுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெவி. அதனால் அதற்கு ஈக்குவலாக நம் இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தினுடைய சிபாரிசு. அதுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணணுமா நம்ம, அதனால அதனால தான் தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷன் பரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தீவிரேன பக்தி யோகேன என்ன இருந்தாலும் சரி பரவாயில்ல, அகாம சர்வகாமோவா மோட்ச காம உதாரதி, சர்வகாமோவா எல்லா விதமான ஆசைகள் இருந்தாலும் பரவாயில்ல. எஸ் அனுபவிக்கணுங்கிற ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு முறை என்ன, தீவிரேன பக்தி யோகம் இடைவிடாமல் தீவிரமாக நாம் வந்து இந்த சிரவணம் கீர்த்தன சுமரணத்தை வந்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துடைய சிபாரிசு செய்யப்பட்ட முறை. ஏன்னா ஏன் இதை இடைவிடாமல் பண்ணணும்னா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து வாசனா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அது திரும்பவும் நம்மளை வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசையை வந்து நம்மளுக்கு உருவாக்கும். இந்த வாசனை வந்து லூப் மாதிரியே திரும்ப 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 இந்த வாசனை வந்து மனம் கூட தொடர்பு கொண்டு மனசுல வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசை உருவாக்கும், எண்ணங்கள் உருவாக்கும். திரும்பவும் நம்ம செயல் செய்வோம், இப்படியே லூப் மாதிரி போயிட்டே இருக்கு. அதனால இதை வந்து அழிக்கணும் அப்படின்னா ஒரே வழி என்னன்னா, இடைவிடாமல் நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபம் பண்ணணும், கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், கிருஷ்ணரை நினைக்கணும். இது எவ்வளவுக்கு எவ்வளவு இடைவிடாமல் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாசனம் எல்லாமே எரிஞ்சு போகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்மளுடைய வாசனை வந்து எரிஞ்சு போகலைன்னா அழியலைன்னா நம்ம திரும்ப திரும்ப குலதின்ப செயல்களை செய்யறதுக்கு நமக்கு வந்து அந்த உத்வேகம் வந்துட்டே தான் இருக்கும். இந்த வாசனை வந்து எப்படின்னா அடிக்கடி இது சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு டப்பால ஊதுபத்தியை போட்டு வச்சிருக்கீங்க, ஊதுபத்தியை போட்டு வச்சிருக்கீங்க 2 மாதம், 3வது மாதம் அந்த டப்பால இருந்து ஊதுபத்தியை வெளியில் எடுத்தாலும் கூட அந்த டப்பால அந்த வாசனை இருக்கும் இல்லையா. அதுதான் வாசனான்னு சொல்றது. நான் கோடிக்கணக்கான ஜென்மமா புலனின்ப செயல்கள் செஞ்சிருக்கிறதுனால அதனுடைய அச்சு வந்து நம்மளுடைய பொய் உணர்வுல பதிஞ்சிருக்கு, அதான் வாசனான்னு சொல்றோம். அது வந்து திரும்பவும் மனம் கூட தொடர்பு கொண்டு மனசுல அந்த விகாரமான எண்ணங்கள் வந்து உருவாகும். அதுதான் நம்மளை வந்து திசை திருப்பும். ஆக்சுவலி பக்தி நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அதனாலதான் இடைவிடாமல் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்றோம். தீவிரமாக பண்ணிட்டே இருக்கணும், இதுதான் நமக்கு ஒரே தீர்வு. நம்மளுடைய கர்மவினை எரிஞ்சு போகும் அண்ட் நம்மளுடைய வாசனாவும் எரிஞ்சு போகும். வாசனை வந்து அனுபவிக்கணுங்கிற இந்த சுபாவம் அது எரியாத வரைக்கும், அது அழியாத வரைக்கும் நமக்கு விடுதலை கிடையாது. திரும்பவும் வந்து மனசுல மனப்புனர் தாவதி சத் அசத்பதே, மனம் மீண்டும் புலன் இன்பத்தை நோக்கி ஓடும் அப்படிதான் பாகவதம் சொல்றது. ஓகே. ஸோ இந்த ஜனமேஜயன் இவருக்கு இத்தனை பாம்புகளை வந்து சாகடிச்சதுனால ஜனமேஜயனுக்கு உரிய வேலையில குஷ்டரோகம் வருது. குஷ்டரோகம்னா ஹெவியான, ரொம்ப இவர் பரீட்சித் மகாராஜாவோட மகன் பட் இருந்தாலும் பாருங்க இந்த கர்மவினை எவ்வளவு பவர்ஃபுல். ஸோ உடம்பு முழுவதும் குஷ்டம்
குஷ்ட ரோகத்தினால அவர் உடம்பு ஃபுல்லா வலி, அந்த பயங்கர வலி, தாங்க முடியாத வலி. அண்ட் ஜனமே ஜெயின்க்கு வந்து உடம்பு முழுவதும் பிளட்டு பஸ்ட் எல்லாம் ஒழுகுறதாமா, பெயின், பயங்கர பெயின். அண்ட் அவர் ராஜாவா இருந்ததுனால அரசாங்க வைத்தியர்கள்லாம் வந்து இந்த ஜனமே ஜெயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சம்டைம்ஸ் நம்மளோட வியாதிக்கு ஒரு மாதிரி தான், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வியாதிக்கு வந்து எத்தனை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது பல நேரங்களில். அது ஏன்னா நமக்கு அந்த உரிய கர்மவினை அனுபவிக்கணுங்கிறது வச்சிருக்கிறதுனால எத்தனை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய நாமம்தான். கிம் ஔஷதம் பிருச்சதி மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் திவ்ர. கிருஷ்ண ரசாயனம், கிருஷ்ணாங்கிற மெடிசின், கிருஷ்ணாங்கிற மருந்து, இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து மருந்து. இதை திரும்ப 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 நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கணும், இடைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஜனமே ஜெயன் வந்து அவருக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஃபைனலி ஜனமே ஜெயன் என்ன தீர்மானம் பண்ணுறாருன்னா, வலி தாங்க முடியாமல் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு பிளான் பண்ணுறாருமா. அந்த அளவுக்கு வேதனையாமா, அதான் சொல்லுவாங்க, நொந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின் நோயில் ஒடுங்கிடும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு இருக்கு இந்த மாதிரி தமிழில், நோயில் ஒடுங்கும் பொழுது, நோய் என்ன பண்ணுமாமா, அப்படியே ஒடுக்கிருமாமா. ஹர்கிரேஸ் தேவகி மாதாஜி ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, இந்த வயதான காலம் நோய், இது வந்து எப்படின்னா நம்மளுடைய பொய் அகங்காரத்தை உடைக்கிறதுக்குன்னே கிருஷ்ணவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறையான். அது வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த அனுபவிக்கணுங்கிற சுவாவத்தை நம்ம வந்து விடுவோம். ஸோ நோய் வந்து அப்படியே வந்து இந்த உடம்பு வந்து அப்படியே ஒடுக்கிருமா, ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணிடும். அவ்வளவு பவர்ஃபுல் மாயாவுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. ஸோ ஜனமேஜயன் வந்து பரீட்சித் மகாராஜாவுடைய மகன், ஆனால் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணுறார். இந்த வியாதி, குஷ்ட வியாதியினால் தாங்க முடியாததுனால ஜனமேஜயன் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி, அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா சூசைட் பண்ணிக்கிறது, அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணுறார். அப்படி ஜனமேஜயன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு தீர்மானம் பண்ணும் பொழுது காலையில், அதாவது அதிகாலைன்னு சொல்லுவாங்க, அதிகாலையில் இருட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணுறார், தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், தாங்க முடியல வலி. அப்போ வந்து அவருக்கு முன்னாடி ஒரு நபர் தோன்றார், ஜனமேஜயனுக்கு முன்னாடி யார் தோன்றாருன்னா ஆக்சுவலி ஒரு பெரிய ரிஷி. அவர் யார் அப்படின்னா தத்தாத்திரேயர். இது நாரத புராணத்தில் இதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கு. இந்த தத்தாத்திரேயர் வந்து கிருஷ்ணாவுடைய அவதாரம். இந்த தத்தாத்திரேயர் வந்து ரிஷி ரூபத்தில், தத்தாத்திரேயர் வந்து ஜனமேஜயனுக்கு முன்னாடி தோன்றுறார். ஜனமேஜயனுக்கு முன்னாடி தோன்றுன உடனே ஜனமேஜயன் வந்து தத்தாத்திரேயருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட வந்து வேண்டுறார், தன்னுடைய குஷ்டம் வியாதிக்கு வந்து ஏதாவது தீர்வு இருக்கா, ரொம்ப பயங்கர வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் தத்தாத்திரேயருக்கு. தத்தாத்திரேயர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜனமேஜயன் கண்ணுலேருந்து தார தாரையாக தண்ணீர் வருது. தத்தாத்திரேயர் வந்து என்ன சொல்வாருன்னா, குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்பன், அவரை நீ வழிபாடு செஞ்சேன்னா உன்னுடைய இந்த குஷ்ட ரோகம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறார் தத்தாத்திரேயர். அதே குருவாயூரப்பன்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஜனமேஜயன் வந்து, யார் குருவாயூரப்பன், அவர் எங்க இருக்கார், அவர் எப்படி இருப்பார், அவருடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்கிறார் ஜனமேஜயன். ஸோ தத்தாத்திரேயர் வந்து இந்த கதையை வந்து போதிக்கிறார் ஜனமேஜயனுக்கு, இந்த குருவாயூரப்பன் எப்படி வந்தாருன்னு அந்த கதையை வந்து நாரத புராணத்திலிருந்து, இதை இந்த ஹோல் திங் வந்து நாரத புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. தத்தாத்திரேயர் இது விளக்குறார். எப்படின்னா பிரம்மாவுடைய, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட வருது, பிரம்ம கல்பா அப்படின்னு சொல்லிட்டு வருது, வராக கல்பா அப்படின்னு வருது.
பிரம்மாவுடைய காலத்தை வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சிருக்காங்க. பிரம்ம கல்பா, ஏன்னா பிரம்மா சாதாரணவர் கிடையாது. பிரம்ம கல்பா அப்படின்னு சொல்லுவோம். வராக கல்பாவில் வந்து முதல் நாளில் வந்து வராக தேவர் தோன்றினார், அப்படிதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரம்மா பிரம்ம கல்பா சமயத்தில் அவர் வந்து சிருஷ்டி பண்ணுறதுக்கோசரம் அவர் வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்காராம்மா. ஆனால் சிருஷ்டி பண்ணுறதுக்கு உண்டான அந்த அறிவு வந்து அவருக்கு வரலையாம்மா ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இந்த பிரம்மாவுக்கு. ஏன்னா சிருஷ்டி பண்ணுறது வந்து சாதாரண ஒரு வேலையல்ல, அதுக்கு தேவையான அந்த அறிவு அந்த ஊக்கம் அது வந்து கிருஷ்ணா கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியந்திய சூரையாக ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்லோகத்தில் படிக்கிறோம். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே, ஆதிகவி ஆதிகவிங்கிறது யாரு? பிரம்மா. ஸோ இந்த பிரம்மாவுக்கு வந்து ஹிருதயத்தில் வந்து இந்த வேத அறிவை புகட்டினாராம்மா கிருஷ்ணா தன்னுடைய புல்லாங்குழல் சவுண்டு மூலமாக இந்த வேத அறிவை புகட்டுறாரு பிரம்மாவுடைய ஹிருதயத்தில். இந்த வேத அறிவை பெற்றதுக்கு அப்புறம்தான் அதனால தான் பிரம்மாவுக்கு வந்து வேத கர்ப்பான்னு ஒரு பேர் உண்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. பிரம்மாவுக்கு வேத கர்ப்பான்னு ஒரு பெயர் உண்டு. ஸோ பிரம்மா இந்த வேத அறிவை கிருஷ்ணாட்டிருந்து பெற்றதுக்கு அப்புறம்தான் அவர் சிருஷ்டி பண்ண முடியுமா. இந்த சிருஷ்டி பண்ணுறதுக்கு உண்டான அந்த அறிவு ஊக்கம் வந்து கிருஷ்ணா கொடுக்கணும். அது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஸோ ஒரு தடவை இந்த பிரம்ம கல்பா சமயத்தில் பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணுறதுக்கோசரம் அவர் யோசிக்கிறார், ஆனால் அவருக்கு அந்த அறிவு கிடைக்கல, அவரால் சிருஷ்டி பண்ண முடியல. உடனே பிரம்மா பகவான் நாராயணரை நோக்கி அவர் வந்து பிரார்த்தனை செய்கிறார். கடும் தபஸ்யா நாராயணரை வந்து தியானிக்கிறார். பகவான் நாராயணரை தியானித்த உடனே பகவான் நாராயணர் வந்து பிரம்மாவுக்கு முன்னாடி தோன்றுறார். பிரம்மாவுக்கு முன்னாடி தோன்றி நாராயணர் வந்து என்ன பண்ணுறாரோம்மா, ஒரு விக்கிரகத்தை வந்து கொடுக்குறார். சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவுடைய ஒரு அற்புதமான ஒரு விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை வந்து பகவான் நாராயணர் வந்து பிரம்மா கையில் கொடுக்குறார். பிரம்மா கையில் கொடுத்துட்டு பகவான் நாராயணர் என்ன சொல்கிறாரம்மா, வைகுண்ட லோகத்தில் இந்த விக்கிரகத்தை நானே வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறாரம்மா. இந்த குருவாயூரப்பன் வந்து அவ்வளவு பிரபலமானவர். பகவான் நாராயணரே வைகுண்ட லோகத்தில் இந்த விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பனை வந்து நாம் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குருவாயூர் தரிசனம் பண்ண போகிறீங்க, குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண போறீங்கன்னா இந்த மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு விக்கிரகம் அல்ல அவரு, ஏதோ ஒரு பிரம்ம கல்பா இல்லையா, பிரம்மாவுடைய ஆரம்ப காலம் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி அந்த டைம்ல வந்து பகவான் நாராயணர் வந்து பிரம்மாவுக்கு முன்னாடி தோன்றி இந்த விக்கிரகத்தை பிரம்மாவிட்ட கொடுக்குறாரம்மா. நாராயணர் என்ன சொல்லுவாராம்மா, நானே வைகுண்ட லோகத்துல இந்த விக்கிரகத்தை டெய்லி வழிபாடு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. தன் பிரம்மாவுக்கு வந்து கண்ணிலிருந்து தார தாரையாக தண்ணீர் வர்றது, அந்த சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பகவான் விஷ்ணுவுடைய அந்த விக்கிரகத்தை வாங்கிக்கிறார். தன் நாராயணர் வந்து என்ன சொல்லுவாராம்மா, இந்த விக்கிரகத்தை வந்து நீ வந்து முழு சிரத்தையோடு நம்பிக்கையோடு பக்தியோடு இந்த விக்கிரகத்தை நீ வழிபாடு செய், இந்த விக்கிரகத்தை நீ வழிபாடு செய், உனக்கு தேவையான சிருஷ்டி பண்ணக்கூடிய அறிவு வந்து இந்த விக்கிரகத்திலிருந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நாராயணர் வந்து பிரம்மாவுக்கு ஆணையிடுறார். ஸோ பிரம்மா இந்த பகவான் விஷ்ணுவுடைய இந்த அற்புதமான விக்கிரகத்தை வந்து பிரம்மா வந்து தன்னுடைய லோகம் பிரம்ம லோகத்தில் வைத்து வழிபாடு செய்கிறார் முழு ஸ்ரத்தையோடு பக்தியோடு. அதனால தான் வெரி இம்பார்ட்டண்ட் நாம் வந்து மன்மனா பவமத் பக்து மத்யாஜி மத்யாஜி அப்படின்னு சொல்றார்ல கிருஷ்ணா பகவத்கீதையில, என்னை வழிபாடு செய் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணா பகவத்கீதையில. இந்த வழிபாடுங்கிறது வந்து விக்கிரகங்களை வழிபாடு செய்வதுங்கிறது வந்து வெறுமனே சடங்கை வந்து கடைபிடிப்பது அல்ல, அது மட்டுமல்ல
சடங்க கடைபிடிப்பது இரண்டாம் பட்சம். பட் முழு நம்பிக்கையோடு பக்தியோடு நம்ம வந்து விக்கிரகங்களை வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கு பேர் தான் மத்யாஜி. விக்கிரகங்கள்ல பகவான் கிருஷ்ணன் இருக்கார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும், மரியாதை இருக்கணும், பக்தி இருக்கணும், அதோடு நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அந்த எலிமெண்ட், அந்த மனப்பான்மை தான் ரொம்ப முக்கியம். மத்யாஜியில விக்கிரக வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது இந்த மனப்பான்மை தான். மந்திரங்களை சொல்றது, தந்திரங்களை பிரயோகப்படுறது, இது எல்லாமே இரண்டாம் பட்சம். அப்படிதான் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமின்னு சொல்றார். ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, வாச்சியம் வாச்சகம் ரெண்டு சொல்றார். வாச்சியம்னா விக்கிரகங்கள், வாச்சகம் அப்படின்னா கிருஷ்ணருடைய நாமம். இந்த ரெண்டுல யார் வந்து ரொம்ப கருணை உள்ளவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாச்சகம் தான் கருணை உள்ளவராம், கிருஷ்ணருடைய நாமம் தான் கருணை உள்ளவராம். ஏன்னா ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, விக்கிரகங்களை வழிபாடு செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அபராதங்களை கூட அதிகமாக நாம ஜபம் செய்தால் அந்த விக்கிரக வழிபாட்டில் ஏற்படக்கூடிய அபராதங்கள் நிவர்த்தி ஆகிரும்னு சொல்றார் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி. அதனால நாமம் வந்து விக்கிரகங்களை கூட கருணை வாய்ந்தவர்னு சொல்றார். எதற்கு இது சொல்ல வரேன்னா, விக்கிரக வழிபாடு வந்து மத்தியாதீன் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் நம்ம செய்யணும். ஸோ விக்கிரகங்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்த மனப்பான்மையை கொண்டு வரணும். சும்மா மனப்பான்மை இல்லாமல் கடை 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 கடன் மெக்கானிக்கலை எந்திர ரீதியாக மந்திரங்களையும் தந்திரங்களையும் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறது வந்து அப்படி இல்லை. பகவான் இருக்கார், அதுக்குத்தான் நம்ம இப்போ இந்த குருவாயூரப்பனுடைய கதையை வந்து லீலையை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணும்போது, ஏன்னா ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நாளைக்கு வந்து நான் குருவாயூர் போகலான்னு ஒரு சின்ன ஒரு இது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக, அப்போ சம்மந்தமாக நான் வந்து குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய லீலையை படிக்கலான்னு படித்தேன். அதனுடைய ஒரு தாக்குதல் தான் இங்கே அவருடைய லீலையை பேசுறதுக்கு உண்டான ஒரு உற்சாகம். ஸோ நாம் எந்த விக்கிரகங்களை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி அந்த விக்கிரகங்களுடைய மகத்துவத்தை நம்ம வந்து கேட்டு தெரிந்திருந்தோம்னா, நம் முழு நம்பிக்கையோடு நம்ம தரிசனம் செய்யலாம். அப்பதான் எஃபெக்ட் உண்டு. இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம எந்திர ரீதியா தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம், அவ்வளவுதான். முக்கியமா இந்த மனப்பான்மை தான் ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இங்க பிரம்மா, பிரம்ம கல்பத்திலிருந்து வராக கல்பம் வரைக்கும் அவர் வந்து இந்த பகவான் விஷ்ணுவுடைய இந்த அற்புதமான ரூபம், இந்த விக்கிரகங்களை வந்து, இந்த விக்கிரகத்தை வந்து முழு ஸ்ரத்தையோடு நம்பிக்கையோடு பக்தியோடு வழிபாடு செய்கிறார். பிரம்மா, பிரம்மாவுடைய காலம் உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒரு காலம் அல்ல. அவ்வளவு காலம் பிரம்ம கல்பத்திலிருந்து வராக கல்பம் வரைக்கும் வந்து வழிபாடு செஞ்சுருக்காரு இந்த விக்கிரகத்தை, இந்த குருவாயூரப்பனை. அப்படி வழிபாடு செஞ்சதுனால விக்கிரகத்திலிருந்து பிரம்மாவுக்கு வந்து இந்த தேவையான அறிவு கிடைக்கிறதாமோ, சிருஷ்டி பண்றதுக்குண்டான அறிவு கிடைக்கிறதாமோ, அதன் மூலமாக பிரம்மா வந்து விசர்கான்னு சொல்றோம் இல்லையா, விசர்கான்னு சொல்ற இந்த இரண்டாம் தரமான சிருஷ்டி, அதை வந்து ரொம்ப செவ்வனையை செஞ்சு பிடிக்கிறார் பிரம்மா. இந்த குருவாயூரப்பனை வந்து வழிபாடு செஞ்சு அவருடைய கருணையினால அந்த போதிய அறிவை பெற்று சிருஷ்டியை செஞ்சு பிடிக்கிறார். இப்படி பிரம்மா வராக கல்பம் வரைக்கும் இந்த விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்கிறார் குருவாயூரப்பன். பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய கதை இது, பிருஷ்ணி சுதபா ரெண்டு பேர் இருந்தாங்க. சுதபா வந்து ராஜா, சுதபா ராஜா அண்ட் பிருஷ்ணி வந்து ராணி. இந்த சுதபா வந்து ஒரு அற்புதமான ஒரு தர்மவான், வர்ணாசிரமம் பிரகாரம் வந்து ஆட்சி புரிகிறார். குடிமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாட்டில் வந்து மழை பெய்யறது, குடிமக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்காமா சுதபாவுக்கு. சுதபா ராஜா ராஜ்யம் செய்கிறார். ஸோ நாட்டில் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாமா இந்த சுதபாவுடைய ராஜ்யத்தில். ஆனால் இந்த பிருஷ்ணி சுதபாவுக்கு வந்து ஒரு ஒரு குறை என்ன அப்படின்னா, குழந்தை இல்லை அவங்களுக்கு. குழந்தை இல்லாததுனால
பிருச்னியின் சுதவா வந்து கடும் தபஸ்யா வந்து பிரம்மாவை நோக்கி செய்கிறாங்க. பிரம்மாவை நோக்கி கடும் தபஸ்யா வந்து செய்யும் பொழுது பிரம்மா வந்து பிருஷ்ணி சுதபாவுக்கு முன்னாடி தோன்றுறாராம். பிருஷ்ணி சுதபாவுக்கு முன்னாடி தோன்றி பிரம்மா வந்து பிருச்னி சுதபாவட்ட வந்து தான் வழிபாடு செய்த இந்த பகவான் விஷ்ணுடைய இந்த ரூபம், இந்த விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை வந்து பிருச்னி சுதபா கையில் ஒப்படைக்கிறாராம். நான் பிரம்மா சொல்றாராமா, இந்த விக்கிரகத்தை வந்து பகவான் நாராயணரே வந்து வைகுண்டத்தில் வழிபாடு செய்தவர் பிளஸ் நான் வந்து இத்தனை வருடங்களாக கோடிக்கணக்கான வருடங்களாக பிரம்மா வந்து இந்த விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து இந்த விக்கிரகத்தை பிருச்னி என் சுதபாட்ட ஒப்படைக்கிறாங்க. நான் சொல்லிட்டு என்ன சொல்றாராமா, பிருச்னியின் சுதபாவை பார்த்து இந்த விக்கிரகத்தை வந்து நீங்க முழு நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு நீங்க வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய எல்லா விதமான குறைகளும் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிருச்னியின் சுதபா வந்து இந்த குருவாயூரப்பன் இந்த விக்கிரகத்தை வந்து அவங்க ரொம்ப ஸ்ரத்தையோடு முழு பக்தியோடு நம்பிக்கையோடு அவங்க வழிபாடு செய்யறாங்க. உரிய வேளையில பகவான் விஷ்ணு வந்து பகவான் நாராயணர் வந்து பிருச்னி சுதபாவுக்கு முன்னாடி தோன்றுறாங்க. தங்கு சக்கரம் கதை தாமரையோட நம்ம அது கிருஷ்ண புக்கில் படிக்கிறோம். பிருச்னி சுதபாவுக்கு முன்னாடி பகவான் நாராயணர் வந்து தங்கு சக்கரம் கதை தாமரையோட தோன்றியிருக்காரம்மா. எதனால பிருச்னியின் சுதபா இந்த குருவாயூரப்பன் விக்கிரகத்தை வந்து முழு சிரத்தையோடு வழிபாடு செஞ்சதுனால. இப்போ மத்தியாஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க, மத்தியாஜி விக்கிரகங்களை வழிபாடு செய்வது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ பகவான் நாராயணர் பிருச்னியின் சுதபாவுக்கு முன்னாடி வந்து தோன்றி உனக்கு என்ன ஓடுன்னு கேட்குறாங்களா, எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா நாரத புராணத்தில் பிருச்னியின் சுதபா வந்து பகவான் நாராயணரை பார்த்த உடனே அந்த ஆனந்தத்தில் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாங்களாம்மா, எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாங்களாம்மா, எதுவும் கேட்கணுங்கிற உங்களுக்கு தோணலையாம்மா. தென் பகவான் நாராயணர் வந்து அவர் வந்து இவர்களை பயன்படுத்த வேண்டும், தன்னுடைய லீலைக்கு இவர்களை பயன்படுத்தணுங்கிறதுனால அவர்களுக்கு ஞாபகத்தை கொடுக்குறாராம்மா. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இது மத்த ஸ்மிருக ஞானம் அபோகனம் சேர்ந்து படிக்கிறோமே நம்ம, கிருஷ்ணன்ட்டிருந்து தான் அந்த ஞாபக சக்தி வர்றது. நாம் எல்லாருமே ஜட உலக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம்னா ஞாபக சக்தி கிருஷ்ணன்ட்டிருந்து வந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய வாழ்க்கை நடத்த முடியும். ஞாபக சக்தி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது நம்மளுக்கு தெரியல, ஜஸ்ட் நம்மளுக்கு தானாக நடக்கிறது நினச்சிட்டு இருக்கோம், கிடையாது. ஸோ பகவான் நாராயணர் வந்து இங்கே பிருச்னியின் சுதபாவுக்கு ஞாபகப்படுத்துகிறாரம்மா, தன்னுடைய லீலைக்கு இவர்களை கருவியாக பயன்படுத்துகிறார். அப்போ அவர்களுக்கு ஞாபகம் வர்றது பகவான் நாராயணர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு மூணு தடவை கேட்குறாங்க, குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும்னு மூணு தடவை அவங்க வந்து பகவான் நாராயணர்கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுனால பகவான் நாராயணர் வந்து இவர்களுடைய பக்தியில் வந்து ரொம்ப திருப்தி அடைந்து அவர் சொல்கிறாரம்மா, மூணு தடவை நாராயணரும் வந்து ஆன்சர் பண்ணுறாரம்மா, நானே உங்களுக்கு மகனாக தோன்றுவேன், நானே உங்களுக்கு மகனாக தோன்றுவேன், நானே உங்களுக்கு மகனாக தோன்றுவேன்னு மூணு தடவை சொல்கிறாராம்மா. அண்ட் நாராயணர் வந்து சொல்கிறாரம்மா, உங்களுடைய பக்தி வந்து அவ்வளவு சிறந்தது, அதில் நான் திருப்தி அடைந்ததுனால நானே உங்களுக்கு மகனாக தோன்றுவேன்னு சொல்கிறேன். இது வந்து பகவானுடைய பாருங்கள் விசேஷமான ஒரு கருணை. நாம் வந்து பக்தியோட அவரை நம்ம வழிபாடு செய்தால் கிருஷ்ணா வந்து அவர் என்ன வேணால் செய்வார். விக்ரணீதே ஸ்வமாத்மானம் பக்தேப்பியோ பக்தவத்சலாக துளசீதல மாத்திரேன ஜலசிய துலுகேனவா. கௌடமீய தந்திராலிருந்து ஸ்ரீல அத்வைத ஆச்சாரியரது மேற்கோள் கொடுக்கிறார். துளசீதல மாத்திரேன ஜலசிய துலுகேனவா, ஜலசியனது ஜலசியன கங்கா, கங்கை நீர், துலுகேனவானா வெறும் கை, பாத்திரம் கூட தேவையில்லையாம். துலுகேனவா கையில் வந்து கங்கை நீர் எடுத்துக்கொண்டு துளசி இதெல்லாம் மாத்திரேன வெறும் துளசி இலை
துளசி இலை பிளஸ் கங்கா கங்கை நீர் ரெண்டையும் கையில ஏந்திண்டு யார் ஒருத்தர் வந்து பகவானுக்கு வந்து அபிஷேகம் செய்யறாங்களோ பகவானுக்கு கொடுக்குறாங்களோ அன்போட பக்தியோட விக்ரிணீதே சுவமாத்மானம் கிருஷ்ண தண்ணியவே சேல்ஸ் பண்ணிடுவாராம் விக்ரிணீதே அப்படின்னு சேல்ஸ் பண்றது தண்ணியவே கொடுத்துட்டு வராமா ஏன்னா பக்தேபியோ பக்தவத்சலாக பகவான் கிருஷ்ணா வந்து பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவர் பக்தவத்சலா பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவர் இந்த கிருஷ்ணனுடைய விசேஷமான ஒரு தெய்வீக குணம் இது நாம் பக்தியோட அன்போட அவரை நம்ம வழிபாடு செய்தோம்னா கிருஷ்ணா நமக்கு ஒரு பரிமாற்றம் செய்வார் அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் நாம் வழிபாடு செய்யறதுல வந்து அந்த ஒரு தீவிரம் அந்த மனதார நம்ம வழிபாடு செய்வதுங்கிறது வந்து அது நம்ம கொண்டு வராததுனால நம்மளுடைய மனப்பான்மைக்குள்ள அதை கொண்டு வராததுனால நம்ம கூட வந்து பரிமாற்றம் வந்து கிருஷ்ணா செய்வதுங்கிறது லேட் ஆகிறது தள்ளி போறது அங்கதான் வந்து இந்த பொய்ய கங்காரம் வந்து நம்ம திசை திருப்புறது ஆக்சுவலி நம்மளுடைய முழு நம்பிக்கை பூரண சரணாகதி அதை நம்மளால செய்ய விடாம இந்த ஜட நம்பிக்கை நமக்குள்ள உருவாய் உருவாயி அதை வந்து மேலோட்டமாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த எதை செய்தாலும் வழிபாடா இருந்தாலும் சரி நம்ம நாம ஜபமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அந்த தீவிரமாக நம்மளால பண்ண முடியல அது எப்ப அந்த தீவிரம் நம்மளுக்குள்ள வருதோ அப்ப கிருஷ்ணா நம்ம கூட பரிமாற்றம் செய்வார் அது வரைக்கும் நம்ம வந்து பயிற்சி செஞ்சுட்டே தான் இருக்கணும் ஸோ இங்க இவர்கள் லட்சுமியின் சுரபா இந்த விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சதுனால பகவான் நாராயணரே தோன்றுகின்றார் அவருக்கு முன்னாடி தோன்றி உங்களுடைய வழிபாட்டுல நான் திருப்தி அடைந்தேன் உங்களுக்கு நானே குழந்தையாக வருகின்றேன்னு சொல்ற பகவானே குழந்தையா வராருன்னா அப்ப இந்த லட்சுமியின் சுரபாவுடைய பக்தி எப்படிப்பட்டது சாதாரணமாவா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதனாலதான் அந்த தீவிரேன பக்தியோகின இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கிறது கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்கிறது இப்படிங்கிற இந்த ஒரு கொள்கை இதை நம்ம வந்து சிரம் மேற்கொள்ள வேண்டும் அதை பயிற்சி செய்யணும் தீவிரமாக அப்பதான் நம்ம வந்து கிருஷ்ணரை பெற முடியும் அப்பதான் அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ள வந்து இந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள உருவாகணும் நம்ம இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை நம்ம சொல்ல 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 என்ன ஆகுறதுன்னா ஆக்சுவலி ஆதி புராணத்துல வருது ஒரு ஸ்லோகம் ஆதி புராணத்துல கிருஷ்ண வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு யார் ஒருத்தர் வந்து சாப்பிடும் பொழுது தூங்கும் பொழுது நடக்கும் பொழுது உட்காரும் பொழுது பேசும்பொழுது எல்லா நேரத்திலையும் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்காரோ அவர் வந்து கிருஷ்ணா வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு அவர் வந்து கூடிய விரைவில் உணர்வாராமா நாமமும் கிருஷ்ணரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு உணர்வாராமா அந்த தீவிரம் தேவையா இருக்கு இது இடைவிடாமல் நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய உணர்வுல வந்து கிருஷ்ணா வந்து ஊறி போயிடுவார் நம்மளுடைய பொய்ய கந்தாரெல்லாம் கலைஞ்சிடும் நம்மளுடைய ஜட ரீதியான அந்த வாசனை என்ன சொல்றோம் இல்லையா அனுபவிக்கணுங்கிற அந்த ஸ்வபாவம் இது எல்லாம் வந்து கரைஞ்சு போயிடும் அழிஞ்சிரும் அண்ட் கிருஷ்ணா அவரோட நாமம் இந்த ஊறி போயிடும் அதுக்குதான் கிருஷ்ணா உணர்வுன்னு சொல்றது அதற்கு வந்து இடைவிடாமல் பயிற்சிங்கிறது தேவையா இருக்கு அப்பதான் அது நடக்கும் ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம அடிக்கடி இந்த உதாரணத்தை நான் சொல்வேன் எப்படின்னா இரும்பு ராடை வந்து ஃபயர் கூடவே 1000 டிகிரி செல்சியஸ் நிரம்பிய ஃபயர் அந்த ஃபயர் கூடவே ஒட்டியே இருந்ததுன்னா அந்த அயன் ராடு அந்த இரும்பு கம்பி வந்து ஃபயராகவே மாறிடும் ஆனால் அந்த ஃபயர்ல இருந்து அந்த இரும்பு கம்பி எடுத்து வெளியில் போட்டுட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபயரா மாறி இருக்கக்கூடிய அந்த அந்த இரும்பு கம்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சு இரும்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் அதேதான் நாமும் இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறது பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிருஷ்ண உணர்வு நமக்குள்ளே மேலோங்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பொய்ய கங்காரெல்லாம் கலைஞ்சு போயிடும் ஆனா நாம சொல்றதை நிறுத்தினோம்னு வச்சுக்கோங்க மீண்டும் இந்த இரும்பு தன்மை நமக்குள்ள உருவாகும் இந்த இரும்பு தன்மைங்கிறது என்னது ஜட ரீதியான குணங்கள் அல்லது ரஜசன் தமசுடைய தாக்குதல் நமக்குள்ள அதிகரிக்கும் நம்ம சொல்றத நிறுத்தினால் அதனாலதான் பிரபுபாதரும் சொல்லிட்டே இருக்காரு இடைவிடாம சொல்லணும் அப்படின்னு இதுக்கு பேர் தான் தீபிரேன பக்தி ஓகே இது நம்ம பண்ணணும் ஓகே ரைட் இந்த
பிரச்சினியின் சுதபாவுக்கு வந்து பகவான் நாராயணர் வந்து திரு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு மூன்று தடவை நான் உங்களுக்கு மகனாக நான் தோன்றுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். பகவான் நாராயணர் பகவான் மகனாக வரப்போறார்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது. அந்த பிருச்சினியின் சுதபா எவ்வளவு பாக்கியசாலிகள், அவங்களோட பக்தி எப்படிப்பட்டது, அவங்களோட பக்தி எப்படிப்பட்டது நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. ஸோ அங்கே இப்படி பகவான் நாராயணர் தரிசனம் பண்ணி இது பண்ணதுக்கு அப்புறம் 9 மாசத்துல வந்து பிருஷ்ணி வந்து ஒரு மகனை பெறுகின்றார். அவர் தான் பிருஷ்ணி கர்ப்பா, பிருஷ்ணி கர்ப்பா அப்படின்னு சொல்றான். அவர் பேர் பிருஷ்ணி கர்ப்பா, பிருஷ்ணியுடைய மகன். ஸோ இந்த பிருஷ்ணி கர்ப்பா வந்து ஆக்சுவலி வந்து அவர் வந்து என்னத்தை போதித்தார் அப்படின்னா, கிருஷ்ணி கர்ப்பா வந்து பிரம்மச்சரியத்தை வந்து போதித்தார். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிரம்மச்சரியத்தை போதித்தார் கிருஷ்ணி கர்ப்பா. தென் இந்த எகெயின் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கிருஷ்ணியின் சுதபா திரும்பவும் தேவகி சாரி கஷ்யப முனிவர் அதிதியாக தோன்றுறாங்க. கஷ்யப முனிவர் அதிதியாக தோன்றினாலும் உரிய வேளையில அந்த சேம் குருவாயூரப்பன் அந்த விக்கிரகம், பகவான் விஷ்ணுவுடைய விக்கிரகம் திரும்பவும் இவர் கையில வந்து சேருதான். கஷ்யப முனிவர் அதிதி வந்து இந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்யறாங்க திரும்பவும். எவ்வளவு பிரமாதமான இந்த விக்கிரகம், கஷ்யப முனிவர் அதிதி வழிபாடு செய்யறாங்கன்னா சாதாரண விஷயமா? அவங்க வழிபாடு செய்யறாங்க இந்த பகவான் விஷ்ணுவுடைய இந்த விக்கிரகத்தை ரொம்ப சிரத்தையோடு வழிபாடு செஞ்ச உடனே உரிய வேளையில அவங்களுக்கு வந்து பகவான் வாமனமூர்த்தி உங்களுக்கு மகனாக தோன்றுகின்றார். அப்ப இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர்கள் இந்த கஷ்யப முனிவராக அதிதியா இருந்தாலும் சரி, பிருச்சினி சுதபாவா இருந்தாலும் சரி, இந்த விக்கிரகத்தை பகவான் விஷ்ணுவுடைய இந்த அற்புதமான இந்த விக்கிரகத்தை முழு சிரத்தையோடு வழிபாடு செஞ்சதுனாலதான் பகவானே அவர்களுக்கு மகனாக தோன்றுகின்றார். அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கஷ்யப முனிவர் அதிதி வந்து இந்த விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சதுனால அவருக்கு வந்து வாமன தேவர் வந்து மகனாக தோன்றுகின்றார், பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம். தென் எகெயின் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் இந்த கஷ்யப முனிவர் அதிதி வந்து தேவகி வசுதேவராக அவதரிக்கிறாங்க. தேவகி வசுதேவராக, அப்ப தேவகி வசுதேவராக அவதரிக்கும் பொழுது பாண்டவர்களுடைய குலகுரு மாறிய பாண்டவர்களுடைய குலகுரு தான் தௌமிய ரிஷின்னு சொல்றோம். தௌமிய ரிஷி பெரிய ரிஷி. இங்க வந்து ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு போதிக்கும் பொழுது தௌமிய ரிஷி இருந்தாராமா, மிக பழமையான ரிஷி. இந்த தௌமிய ரிஷி வந்து தேவகி வசுதேவருக்கு திரும்பவும் இந்த பகவான் விஷ்ணுவுடைய விக்கிரகத்தை கொடுக்குறாரு வழிபாடு செய்யறதுக்கு, திரும்பவும் அவங்களுக்கு கிடைக்கிறது 3வது ஜென்மத்திலையும். ஸோ தேவகி வசுதேவர் வந்து இந்த குருவாயூரப்பன் விக்கிரகத்தை வழிபாடு செய்யறாங்க, பல வருடங்கள் வழிபாடு செய்யறாங்களாமா. அப்படி தேவகி வசுதேவர் வந்து இந்த விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சதுனால பகவான் கிருஷ்ணரே அவர்களுக்கு மகனாக தோன்றுகின்றார். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த விக்கிரகம். தென் தேவகி வசுதேவர் வந்து இந்த விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சுட்டே இருக்காங்க. தென் கிருஷ்ண வழிபாடு செய்கிறாராம் துவாரகால, துவாரகால துவாபர யுகத்துல கிருஷ்ணரே இந்த விக்கிரகத்தை வந்து பூஜை இதை வைத்து வழிபாடு செய்கிறாராம். எப்படி கிருஷ்ண துவாரகாவுடைய ராஜா கிருஷ்ணா அவர் வழிபாடு செய்கிறார் இந்த விக்கிரகத்தை, அவ்வளவு சாதாரண விக்கிரகம் இல்லை இந்த குருவாயூரப்பன். பெரிய கதை இது, நாரத புராணத்தோட கூடிய மிகப்பெரிய கதை, நான் சுருக்கமா சொல்றேன். சோ கிருஷ்ணா இந்த விக்கிரகத்தை வழிபாடு செஞ்சுட்டே இருக்கார் பல வருடங்கள். தென் கடைசியில வந்து துவாரகா வந்து கடலுக்குள்ள மூழ்கி போகக்கூடிய நேரம் வருது. அந்த நேரம் வரும் பொழுது கிருஷ்ணா என்ன பண்றாரோமா, உத்தவரை கூப்பிடுறாரோ. உத்தவரை கூப்பிட்டு இந்த துவாரகா வந்து கூடிய ஒரு குறுகிய நாட்கள்ல வந்து இந்த கடல் துவாரகாவுடைய கடல் பொங்கி
இந்த துவாரகா முழுவதும் வந்து இந்த கடலுக்குள்ள போயிடும், அப்ப இந்த எது வம்சம் வந்து அழிந்து போயிட போறது அப்படின்னு கிருஷ்ணா இந்த செய்தியை வந்து உத்தவருக்கு சொல்றார். உத்தவர் வந்து கிருஷ்ணனுடைய பாத கமலங்களை பிடிச்சிட்டு அழகாடுறோமா, நீங்க இப்படி உங்களுடைய லீலைகளை முடித்துக்கொண்டு நீங்க போயிட்டீங்கன்னா நாங்கள்லாம் எப்படி வந்து உங்களுடைய பிரிவுல நாங்க எப்படி வாழ முடியும்னு சொல்லி உத்தவர் வந்து கதறி அழகாடுறோமா கிருஷ்ணருடைய பாத கமலங்களை பிடித்து. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரோமா, இந்த தான் வழிபாடு செய்த இந்த விக்கிரகம் இல்லையா, பகவான் விஷ்ணுடைய இந்த விக்கிரகம், தான் வழிபாடு செய்த இந்த விக்கிரகத்தை உத்தவருக்கு கொடுக்குறாரம்மா. உத்தவர் கையில கொடுத்து அவர் என்ன சொல்றாரம்மா, நான் என்னுடைய லீலைகளை முடித்து கொண்டு போன உடனே என்னுடைய முழு தெய்வீக சக்திகளையும் இந்த விக்கிரகத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நானும் இந்த விக்கிரகமும் ஒன்று அப்படின்னு சொல்றாரம்மா கிருஷ்ணா. அவர்தான் குருவாயிருப்ப, நானும் இந்த விக்கிரகமும் ஒன்று வேற அல்ல, நான் என்னுடைய லீலைகளை முடித்து கொண்டு போகும்பொழுது நான் ஸ்வயம் கிருஷ்ணாவே வந்து இந்த விக்கிரகத்துல வந்து உட்காந்துக்கிறாராம். அதனால உத்தவா நீ இந்த விக்கிரகத்தை வந்து துவாரகாவுக்கு சமமான ஒரு தெய்வீக ஸ்தலம் அதை கண்டுபிடித்து அங்க வந்து நீ பிரதிஷ்ட பண்ணணும் இந்த விக்கிரகத்தை, ஏன்னா அது துவாபர யுகத்துல முடியக்கூடிய நேரம் அது. அதனால கிருஷ்ணா சொல்றாராமா, கலியுக மக்கள் அவர்கள் வந்து கலிபுருஷனுடைய தாக்குதல்னால ஏகப்பட்ட பாவ செயல்கள் செய்வாங்க, இந்த பாவ செயல்களை செஞ்சுட்டு கலியுக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய விமோச்சனத்துக்கோசரம் நான் இந்த விக்கிரகத்தை கொடுத்துருக்கேன். இந்த விக்கிரகத்தை வந்து அவர்கள் தர்சனம் செய்யறதுனாலையும் இந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்யறதுனாலையும் கலியுக மக்கள் வந்து தன்னுடைய பலதரப்பட்ட கெட்ட குணங்கள் பிரச்சனைகள் இதுல இருந்துலாம் அவங்க விடுபடலாம். ஸோ கலியுக மக்களுக்கோசரமே நான் இந்த விக்கிரகத்தை உத்தவா உன் கையில நான் இதை ஒப்படைக்கிறேன், இத நீ வந்து இந்த விக்கிரகமும் நானும் ஒன்றுதான் வேறல்ல, ஸோ இந்த விக்கிரகத்தை துவாரகாவுக்கு சமமான ஒரு தெய்வீக ஸ்தலத்துல இத வந்து நீ பிரதிஷ்ட பண்ணணும். எப்படி பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்றார் கிருஷ்ணா உத்தவர்கிட்ட. தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி மற்றும் வாயு தேவர் இவங்க ரெண்டு பேரையும் வைத்து இந்த விக்கிரகத்தை நீ பிரதிஷ்ட பண்ணணும், இது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி இந்த விக்கிரகத்தை கிருஷ்ணா உத்தவர் கையில ஒப்படைச்சிடுறார். ஸோ உத்தவர் இந்த விக்கிரகத்தை கையில வச்சுட்டு இருக்கார், கிருஷ்ணா வந்து லீலைகளை முடித்து கொண்டு போயிடுறார். கிருஷ்ணா லீலைகளை முடித்து கொண்டு போய் குறுகிய நாட்கள்லயே வந்து துவாரகாவுடைய கடல் வந்து பெரிய சுனாமி வருதாமா, பிரம்மாண்டமான சுனாமி வந்து கூடிய விரைவில் அந்த துவாரகாவை மூழ்கிருதாமா அந்த கடல் அலையில. அப்போ இதை உத்தவர் பார்த்துட்டே இருக்காரம்மா, துவாரகா வந்து இப்படி கடலுக்கு அடியில் போய் மூழ்கி போறதை பார்த்த உடனே உத்தவர் வந்து வேதனை, உத்தவருக்கு வேதனை தாங்க முடியாம அந்த வேதனையில விக்கிரகத்தை விட்டுறாரு அவர். அந்த விக்கிரகம் வந்து இந்த கடல் பொங்கி அந்த வாட்டர்ல விக்கிரகம் வந்து உள்ள போயிருது. அப்ப உத்தவர் வந்து வருந்துறாரம்மா, அடடா கிருஷ்ணா எனக்கு இந்த ஆணையை கொடுத்துருக்கார், இந்த விக்கிரகத்தை நான் வந்து பிரகஸ்பதி மற்றும் வாயு தேவரை வைத்து பிரதிஷ்ட பண்ணணும்னு எனக்கு ஆணை இட்டு இருக்காரே, இப்ப நான் அந்த விக்கிரகத்தை நான் தவற விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு உத்தவர் வருந்துறார். தென் அவர் மனசுல வந்து தியானிக்கிறாரம்மா, தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி மற்றும் வாயு தேவரை வந்து உத்தவர் மனசுல தியானிக்கிறாரம்மா. தென் பிரகஸ்பதியும் வாயு தேவரும் வந்து அவருக்கு முன்னாடி தோன்றுறாங்க, உத்தவருக்கு முன்னாடி, உத்தவருக்கு முன்னாடி தோன்றி அவர்கள் வந்து இந்த பொங்கி வரக்கூடிய இந்த கடலுக்குள்ள வந்து தேடுறாங்களோ, தேடி அவங்க வந்து என்ன, அவர்கள்லாம் சாதாரணவர்கள் கிடையாது, நம்மள மாதிரி கிடையாது, ரைட், அவங்க ரொம்ப அமான்யமான அமானுஷத்துவம் இல்லையா, அமானுஷ சக்திகளை உடையவர்கள் அவங்க. ஸோ இந்த பிரகஸ்பதியும் வாயுவும் வந்து கடல் அலைகளுக்கு நடுவில் தேடி கடைசியில் இந்த விக்கிரகத்தை தேடி எடுக்கிறாங்க. ஸோ இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு பிரகஸ்பதியும் வாயு தேவரும் நார்த் சைடு வடக்கு நோக்கி போகிறாங்களாம்மா, வடக்கு நோக்கி போய் தேடுறாங்க
துவாரகாவுக்கு சமமான ஒரு தெய்வீக ஸ்தலம் இருக்கான்னு தேடுறாங்களாமா, நார்த் சைட்ல எங்கேயுமே கிடைக்கலையாமா. அண்ட் ஃபைனலி பிரகஸ்பதி இந்த வாயுவும் ரெண்டு பேரும் அவங்க சவுத் சைடுக்கு வராங்க இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு. ஏன்னா தெய்வீக ஸ்தலத்துல பிரதிஷ்ட பண்ணணும்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அவங்க சவுத்துக்கு வரும் பொழுது இந்த சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தென்னிந்தியாவில் வந்து பரசுராமர் இருக்கார் அந்த டைம்ல. ஸோ பரசுராமர் வந்து அவருடைய காலத்துல, பரசுராமர் காலத்துல வந்து அதான் கேரளான்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த மக்களுக்கு வந்து நிறைய வியாதி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாமா. அப்போ பரசுராமருக்கு வந்து நாரத முனிவர் வந்து இந்த வழியை சொல்லித்தராராமா, மக்களுடைய இந்த நோய் இதெல்லாம் போகிறதுக்கு, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு நீ வந்து என்ன செய்யணும்னா, துவாரகாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ண வழிபாடு செய்த அந்த பகவான் விஷ்ணுவுடைய அந்த விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணினா மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து பரசுராமர்கிட்ட சொல்றாரு. ஸோ பரசுராமர் வந்து கிருஷ்ணாவுடைய அவதாரம், அவர் வந்து துவாரகாவுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கார் இந்த விக்கிரகத்தை எடுக்கிறதுக்கோசம். அப்போ அதே டைம்ல பரசுராமருக்கு தெரிய வருது, தேவர்களுடைய குரு பிரகஸ்பதியின் வாயு, வாயு தேவர் இவங்க ரெண்டு பேரும் இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு சவுத் இந்தியாவுக்கே வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே பரசுராமர் இவர் ரெண்டு பேரும் வரவேற்கிறார். ஸோ பரசுராமர் வந்து இவர்களை வரவேற்று இங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றாங்களாமோ, பரசுராமர் கூட்டிட்டு போறார் இவங்க ரெண்டு பேரையும். அந்த இடம் அங்கே ஒரு பெரிய ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கிட்ட வந்த உடனே பிரகஸ்பதி அண்ட் வாயு தேவர் வந்து இந்த இடம் வந்து வைகுண்ட லோகத்துக்கு சமமான ஒரு இடமாக தெரிகிறது, அவ்வளவு சாநித்தியம் தெய்வீகம் நிரம்பிய ஒரு இடமா இருக்கு இந்த குளம், அப்படி என்னதான் இருக்கு இந்த குளத்துல அப்படின்னு சொல்லிட்டு பிரகஸ்பதியும் வாயு தேவரும் பரசுராமர்கிட்ட கேட்குறாங்க. பரசுராமர் சொல்றாரு, எஸ் இந்த இருப்பிடம் வந்து சாதாரண ஒரு ஸ்தலம் அல்ல, இந்த குளத்துல வந்து சிவபெருமான் வந்து அதுக்குள்ள இருந்து சிவபெருமான் பகவான் கிருஷ்ணரை நோக்கி வந்து கடும் தியானம் செய்துட்டு இருக்கார் இந்த குளத்துல இருந்துட்டு. அதனால சிவபெருமான் வந்து கிருஷ்ணரை நோக்கி இந்த குளத்துக்குள்ள மூழ்கி தியானம் செய்கிறதுனால இந்த குளத்துக்கு பேரே ருத்ர தீர்த்தம்னு பேரும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா குருவாயில் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு பேர் வந்து ருத்ர தீர்த்தம். சிவபெருமான் வந்து அங்க அதுக்குள்ள மூழ்கி கிருஷ்ணரை தியானம் செஞ்சிருக்கார். தென் பரசுராமர் மேலும் சொல்றார் பிரகஸ்பதி அண்ட் வாயு தேவர்கிட்ட என்ன சொல்றாருமா, பிற்காலத்துல வந்து பிரச்சேதாஸ், பிரச்சேதாஸ் வந்து 10 மகன்கள், பிராச்சீனா பர்கேசத்துடைய 10 மகன்கள் பிரச்சேதாஸ் வந்து அவங்க வந்து இந்த பிரஜாபதி அப்படிங்கிற இல்லையா இந்த சந்ததியை விருத்தி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு சேவையை செய்யறதுக்கோசரம் இந்த பிரச்சேதாஸ் வந்து இங்க வர்றாங்களாமா இந்த குளத்துக்கிட்ட. அப்ப சிவபெருமான் வந்து குளத்திலிருந்து வெளியில வந்து இந்த பிரச்சயதாசுக்கு வந்து ருத்ர கீதத்தை போதிக்கிறார். இதெல்லாம் நாரத புராணத்துல இடம்பெற்று இருக்குது. ருத்ர கீதத்தை போதிக்கிறாரோமா, இப்ப பிரச்சயதாஸ் வந்து இந்த ருத்ர கீதம்ங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்லை, ருத்ர கீதம்ங்கிறது சிவபெருமான் வந்து கிருஷ்ணாவுடைய அங்க லட்சணங்களை வர்ணித்து அதுல பாடுறார். இந்த ருத்ர கீதத்தை வந்து பிரச்சயதாஸ் வந்து இந்த குளத்துக்குள்ள மூழ்கி பல தடவை சொல்றாங்களாமா இந்த ருத்ர கீதத்தை. அப்படி ருத்ர கீதத்தை அவங்க வந்து பாராயணம் செஞ்சதுனால பிரச்சயதாஸ் வந்து அவங்க பிரஜாபதி ரோலை வந்து அவங்களால செய்ய முடிஞ்சுனாங்க. இது எல்லாம் பரசுராமர் வந்து விளக்குறார் பிரகஸ்பதிக்கும் வாயு தேவருக்கும். அந்த டைம்ல சிவபெருமானும் பார்வதி தேவியும் குளத்திலிருந்து வெளியில வர்றாங்க. ஸோ அந்த குளத்திலிருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் வெளியில வர்றாங்க. அண்ட் அவங்க வந்து சொல்றாங்களாமா, எஸ் நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த பகவானுடைய இந்த விக்கிரகம் பிரதிஷ்ட பண்றதுக்கு உண்டான சரியான இடம் இதுதான் அப்படின்னு சொல்றாரம்மா சிவபெருமானும் பார்வதி தேவி. அண்ட் அவங்க சொல்றாங்களாமா, இந்த இடத்திலேயே நீங்க பகவானை பிரதிஷ்ட பண்ணுங்க, நாங்க இங்கிருந்து விலகி போய்க்கிறோம், வேற இடத்துல நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சிவபெருமான் வந்து சொல்றதுனால தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி அண்ட் வாயு தேவர் ரெண்டு பேரும்
இந்த விக்கிரகத்தை வந்து அந்த குளத்திலே குளக்கரை ஓரத்திலேயே அங்கே பிரதிஷ்ட பண்றாங்க. அது சிவபெருமானுடைய மேற்பார்வையின் கீழே இந்த பிராண பிரதிஷ்டை இவரு நடக்கிறதாங்க. ஸோ அதனால குரு அண்ட் வாயு, தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி, குரு அண்ட் வாயு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணதுனால இது வந்து குரு வாயூர் பூர் அப்படின்னு வந்ததாம். பூர்னா இருப்பிடம், குரு வாயூர் பூர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வந்ததாம். ஸோ சிவபெருமானுடைய மேற்பார்வையின் கீழே இவர்கள் வந்து இந்த பகவான் நாராயணருடைய இந்த விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்ட பண்றாங்க. இப்படியாக இந்த குருவாயூர், குருவாயூர் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம், அவர்கள் வந்து இங்கேதான் அப்படி பிரதிஷ்டை ஆயிருக்காரு. இந்த கதையை வந்து தத்தாத்திரேயர் வந்து ஜனமேஜயனுக்கு சொல்றார். நாரத புராணத்துல இது வருது இந்த உரையாடல். ஸோ ஜனமேஜயன் இப்ப குஷ்ட ரோகத்துல ரொம்ப கஷ்டப்படுறார். தென் தத்தாத்திரேயர் என்ன பண்றாரோமா, ஜனமேஜயனை வந்து நீ குருவாயூருக்கு போ, அங்க இருக்கக்கூடிய பகவான் நாராயணரை வந்து நீ வந்து சிரத்தையோடு முழு நம்பிக்கையோடு பக்தியோடு அவரை வழிபாடு செய், உன்னுடைய இந்த குஷ்டரோகம் எல்லாம் போயிரும்னு சொல்லி தத்தாத்திரேயர் வந்து கைட் பண்றாரம்மா. நான் தத்தாத்திரேயர் கூடவே இருக்காராம்மா. ஜனமேஜயன் வந்து அஸ்தினாபுரத்துல தானே அவர் ராஜாவா இருந்தார், அங்கே இருந்து அவர் இந்த குருவாயூருக்கு வராராம்மா. 4 மாதம் குருவாயூர்ல தங்கி அவர் வந்து துறவி மாதிரியே இருக்காராம்மா ஜனமேஜயன். இந்த அரசு போக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விட்டுட்டு துறவி மாதிரிய சாதாரண எளிமையான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவர் வந்து பழங்களும் கிழங்களையும் வந்து சாப்பிட்டு அவர் வந்து 4 மாதம் இந்த குருவாயூரப்பனை வந்து வழிபாடு செய்கிறாரம்மா. கிருஷ்ணாவுடைய நாமத்தை ஜபம் செய்து இந்த ஜனமேஜயன் அங்கேயே வந்து தங்கி வழிபாடு செய்கிறாராம்மா. அந்த தத்தாத்திரேயர் கூடவே இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது ஜனமேஜயன் அவருடைய நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது பகவானுடைய தாமரை கைகள் வந்து அவர் மேலப்பட்டு உடம்பு முழுவதும் ஒரு தடவி கொடுக்குறாரம்மா பகவான் குருவாயூரப்பன். ஜனமேஜயன் வந்து தன்னுடைய தீராத இந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுபடுறாரம்மா. விடுபட்டு அவர் வந்து குருவாயூரப்பனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறார் ஜனமேஜயன். அண்ட் இப்படியாக இந்த ஜனமேஜயன் வந்து தன்னுடைய சாபத்திலிருந்து விடுபடுறாரம்மா குருவாயூரப்பன் வழிபாடு செஞ்சதுனால. ஸோ இந்த கதையை வந்து தத்தாத்திரேயர் வந்து சொல்கிறார் ஜனமேஜயனுக்கு. இது நாரத புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதனால இந்த குருவாயூரப்பன் இந்த விக்கிரகம் வந்து சாதாரண ஒரு விக்கிரகம் அல்ல. அவர் வந்து பகவான் நாராயணரே வழிபாடு செஞ்சிருக்கார், பிரம்மா வழிபாடு செஞ்சிருக்கார், கிருஷ்ணீஸ்வரபா வழிபாடு செஞ்சிருக்கார், கசிப முனிவர் அதிதீதி வழிபாடு செஞ்சிருக்காங்க, தேவகி வசுதேவர் வழிபாடு செஞ்சிருக்காங்க, கிருஷ்ண வழிபாடு செஞ்சிருக்கார். உத்தவர் வந்து இந்த விக்கிரகத்தை கையில வாங்கியிருக்கார். தென் ஃபைனலி பிரகஸ்பதி அண்ட் வாயு தேவர் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க சிவபெருமானுடைய ஆணை பிரகாரம். அதனால சாதாரண ஒரு விக்கிரகம் அல்ல, அவரை தர்சனம் பண்றதே வந்து பாக்கியம். அந்த விக்கிரகத்தை நம்ம சிம்பிளி தர்சனம் பண்ணாலே நம்ம பாக்கியம். ஸோ நம்ம தர்சனம் நெக்ஸ்ட் டைம் குருவாயூரப்பனை தர்சனம் பண்ணும்பொழுது இந்த லீலைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட கிருஷ்ணாவே வழிபாடு செய்த விக்கிரகத்தை நாம் வந்து தர்சனம் பண்றதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மரியாதையோடு பக்தியோடு நம்ம வந்து தர்சனம் செய்யும் பொழுது நமக்கும் நமக்கு ஜட ரீதியான பிரச்சனைகள் போக்குறதுக்கோசரம் நம்ம குருவாயூரப்பனை வழிபாட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் குருவாயூரப்பனை தர்சனம் பண்ணும்போது எப்படி பார்க்கணும்னா, கிருஷ்ணரே வழிபாடு செய்த இந்த விக்கிரகம் அவ்வளவு சாநித்தியம் நிரம்பிய இந்த பகவான், அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து குதூகலம் அடையணும். அப்படிதான் நம்மளுடைய மூடு இருக்கணும். நம்மளுடைய ஜலப்பிரச்சனைகள் தீரணுங்கிற நோக்கத்தோட நம்ம குருவாயூரப்பனை வழிபாடு செய்யக்கூடாது. ரைட். ஸோ இது திடீர்னு எனக்கு இந்த குருவாயூரப்பன் வந்து ஏகப்பட்ட லீலைகள் செஞ்சிருக்கார், ரொம்ப பிரமாதமான லீலைகள். அவர் வந்து பூந்தானம் கூட செஞ்சிருக்கார், நாராயண பட்டத்திரி கூட செஞ்சிருக்கார். அண்ட் நிறைய பக்தர்கள், ஏகப்பட்ட பக்தர்கள் கூட குருவாயூரப்பன் நிறைய லீலைகள் செஞ்சிருக்கார். ஸோ கிருஷ்ணா அவர் வந்து லீலா புருஷோத்தமா பலதரப்பட்ட லீலைகள் செய்வதில் வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். அதில் குருவாயூரப்பனும் வந்து
அதில் கைதேர்ந்தவர் கைதேர்ந்தவர் லீலை செய்கிறதுல. ஸோ நான் இப்படி முடிச்சுக்கிறேன். நான் இங்கே யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, சாக்ஷாத் குருவாயூரப்பன் கிருஷ்ணரே வழிபட்டிருக்கார். ஆனா குருவாயூரப்பன் 200 ஃபார்ம் வா இல்ல 400 ஃபார்மா பிரபு? இல்ல 400 ஃபார்ம் தான் குருவாயூரப்பன் வந்து. ஆக்சுவலி 400 ஃபார்ம் தான். காலையில வந்து அந்த நிர்மாலய தர்சனம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வாகச்சாத்துன்னு சொல்லுவாங்க. வாகச்சாத்து எல்லாம் செய்யும் பொழுது அவர் 5 மணிக்கு அந்த டைம் எல்லாம் வந்து ஆயில், ஒரு ஸ்பெஷல் ஆயில் வைத்து குருவாயூரப்பனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு ரொம்ப குறுகிய க்ரௌடு மட்டும் தான் பார்க்க முடியும். நான் பார்த்துருக்கேன். அப்போ 400 4 கைகள் ரூபம் தான் வரும். ஆனால் அவங்க டெக்கரேஷன் அலங்காரம் வந்து கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய மூல ரூபம் வந்து அங்கே 4 கைகளுடைய ரூபம் தான். ஓகே. அதுக்கப்புறம் ருக்மணி தேவிக்கும் இதே மாதிரி ஒரு விக்கிரகம் கிருஷ்ணா கொடுப்பாரோ, அவங்க தான் உடுப்பி அதே மாதிரி ஆத்துல கடல் அடிச்சிட்டு வர்றதும் நாரத புராணத்துல எப்படி சொல்லிருக்கா, கிருஷ்ணாவே ஏன் வந்து இந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்கிறோம், கிருஷ்ணாவோ முழு புதர் கடவுள், அவர் எதுக்கு இந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னா, கிருஷ்ணா வந்து சிரேஷ்டர் இல்லையா, அவர் ஒரு சிறந்த லீடர் இல்லையா, சாத்வதாம்பதி, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு லீடர் அவர் கிருஷ்ணா. அப்போ அவர் வந்து எல்லோரும் கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி தகுதி வந்து நமக்கு யாருக்குமே கிடையாது. அதனால கிருஷ்ணா என்ன பண்றாரோமா, மத்தியாதீன் பகவத்கீதையிலே சொன்ன மாதிரியே அவரே செஞ்சு காமிக்கிறாரோமா. நார்மலி ஒரு லீடர் வந்து எப்படின்னா மற்றவர்கள் வந்து கடைபிடிப்பதற்கோசரம் தானே செஞ்சு காமிப்பாரோம், தானே பிராக்டிஸ் பண்ணுவாரோமா. அதனால கிருஷ்ணரே வந்து இந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்து காமிக்கிறாரோமா, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த விக்கிரகம். பிரம்மா வழிபாடு செஞ்சிருக்கார், இப்ப நானும் வழிபாடு செய்யறேன், நீங்க எல்லாரும் என்னுடைய பாதையை பின்பற்றுங்கள், பிற்காலத்துல கலியுகத்துல எல்லோருமே இந்த ரூபத்தை இந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கோசரம் கிருஷ்ணர் வந்து செஞ்சு காமிக்கிறார். ஆக்சுவலி கிருஷ்ணா வந்து யாரையும் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் பகவான். ஆனா அவருக்கு ஒரு ரோல் இருக்கு, அவர் லீடர் இல்லையா, ஜீவாத்மாக்களுடைய லீடர் அவர். அதனால அவர் வந்து உதாரணமா நடந்து கொள்றதுக்கோசரம் சில சில ரோல்ஸ் செய்வார். இந்த மாதிரி அதுல ஒரு ரோல் தான் அவரே வந்து துவாரக்கால இந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்கிறார். நமக்கு எல்லாருக்கும் இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்கு நாமும் இந்த விக்கிரகத்தை தர்சனம் செய்யணும், வழிபாடு செய்யணும், பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கிருஷ்ணரே வந்து நடந்து காமிக்கிறார். அதான் இது காரணம். இது நாரத புராணத்தை அப்படிதான் சொல்லியிருக்கு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.